மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு தங்கம் கடத்தி வந்த பெண் பயணியிடமிருந்து 2.29 கிலோ தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு நாள்தோறும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் அந்த விமானங்கள் பயன்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானத்தில் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த இடத்தில் பயணித்த சந்தேகப்படும் பயணிகளை வந்து வான் நுண்ணறிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சோதனை செய்த போது சந்தேகப்படும் முடியாத இருந்த பெண் பயணிகள் சோதனை செய்த போது அதில் 2.29 கிலோ எடை கொண்ட வளையல், மோதிரம், செயின் உள்ளிட்ட பல்வேறு வகையான நகைகள் இருந்துள்ளது. அந்த நகைகளை உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் மலேசியாவிலிருந்து அவர் அந்த நகைகளை கொண்டு வந்துள்ளார். அதனை கண்டறிந்த அதிகாரிகள் இதனோட மதிப்பு வந்து 1.53 கோடி என மதிப்பில், அதாவது சந்தை மதிப்பு என தெரிவித்துள்ளனர். அந்த பெண் பயணியை தற்போது வந்து கைது செய்து அவரிடம் வந்து விசாரணை செய்து வருகிறார். அந்த நகையை யார் மூலம், யார் எங்கிருந்து கொண்டு வந்தார், எதற்காக கொண்டு வந்தார், அதை எங்கே கொண்டு செல்கிறார் என்பது குறித்து தற்போதான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்மணி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.